இப்படிக்கே லட்சுமி. ரேகா, என்ன அஞ்சலி? என்னோட ரூம்ல இந்த லெட்டர் இருந்துச்சு. யாரோ லட்சுமின்னு எழுதியிருக்காங்க. எனக்கு எழுதியிருக்காங்களா இல்லை வேற யாருக்காவது எழுதியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இதில் உங்களை பற்றி பேசணும்னு எழுதியிருந்தது. உங்ககிட்ட பேசணும்னா நேரம் வந்து உங்ககிட்ட பேசணும். எதுக்கு என்கிட்ட பேசணும்? யார் இவங்க? இந்த லக்ஷ்மி எனக்கு தெரியுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை. சரி, அப்போ இந்த லெட்டரை பற்றியும் அந்த லக்ஷ்மியை பற்றியும் யோசிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. எனக்காவது நேரில் வந்தாங்கன்னா அப்போ பார்த்துக்கலாம். இது உங்ககிட்ட இருக்கட்டும். இது உனக்கு வந்த லெட்டர் அஞ்சலி. ஆனால் எனக்கு யாருன்னு தெரியாதுல்ல. உங்களை பற்றி எனக்கு ஏதாவது தெரியணும்னா நான் உங்ககிட்டயே கேட்டுக்கிறேன். எதுக்கு மூணாவது பர்சன்? நான் என் ரூமுக்கு போகிறேன். என்னக்காவ தெளிவா குழப்பிட்டு போறா? நீ சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம கரெக்டா லெட்டர் எழுதுன. அப்படியும் அஞ்சலி கிட்ட எந்த சேஞ்சஸும் காணுமே. அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த அஞ்சலி ஒருவேளை உண்மையாவே அஞ்சலி பழச மறந்துட்டாலும். எனக்கும் அப்படிதான் கா தோணுது. முதல் டெஸ்ட்லயே டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிட்டா? எனக்கும் தெரியல தீனா. என்னக்கா பண்றது இப்போ? நம்ம சந்தேகத்தெல்லாம் சரமாரியா நொறுக்கிட்டாளே. இப்ப நம்ம என்ன பண்றது? இவளை என்ன பண்றது? இவளை எப்படி டீல் பண்றது? எதுவுமே தெரியலையே. இஷ்யூ பெருசாகும். இவன் மாட்டிப்பான். நாளைக்கு அவளை வீட்டு விட்டு துரத்திடலாம்னு நினைச்சா இவளை இப்போதைக்கு துரத்தவே முடியாது போல இருக்கே. அவ உண்மையா எல்லாத்தையும் மறந்துருந்தா கூட இங்க நம்ம வீட்டுல அஞ்சலி இருக்க கூடாது. ஏதாவது செஞ்சு துரத்தி அடிக்கணும். அதுக்கு சூரிய ஒத்துக்கணுமேக்கா. அவ மேல கடும் கோபத்துல இருந்தவரு இப்ப அவளை குழந்தை மாதிரில ட்ரீட் பண்றாரு. இங்கே இருந்துட்டு போட்டுங்கிறாரு. அவரை மீறி நம்மளால எதுவும் பண்ண முடியாதுக்கா. தெரியாம பண்ணலாம்ல. சூர்யாக்கு தெரியாம காய் நகத்துவோம். ஹலோ, ஆ வந்துட்டீங்களா? சரி ஓகே, நான் வந்துடுறோம். அக்கா, அஞ்சலி அட்ரஸை ஃபாலோ பண்ண சொல்லி நம்ம அனுப்பினோம்ல அவள் ஃப்ரெண்ட்ஸை, அவங்க அஞ்சலி வீட்டை கண்டுபிடிச்சு போயிட்டு வந்துட்டாங்க. ஓ, வெரி குட். தொல்லை தீந்தது. அப்போ பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி வைக்க சொல்லு. ஊருக்கு வழி அனுப்பிச்சிடலாம். முதல்ல அஞ்சலியோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம் வாக்கா.